அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுக்கு சின்ன தேர்தல் பெட்டிகள் நான் கஷ்டினா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா கரண்ட் டிவிஷன் ரூல் வோல்டேஜ் டிவிஷன் ரூல் தான் என்னென்ன பார்க்க போகிறோம் இந்த டிவிஷன் ரூல் ஏன் போகலன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான சர்க்கியூட்டை இப்போ சால்வ் பண்ணும்போது இந்த டிவிஷன் ரூல் தெரிஞ்சுதான் உங்களால் ஈஸியாக அந்த சர்க்கியூட் வந்து சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு கரண்ட் டிவிஷன் ரூல்லாம் என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ் வந்து இருக்கு ஒரு சிக்ஸ் ஆம்ஸ் கரண்ட் சோர்ஸ் கூட ஒரு டூ ஓம் ரெஸ்டன்ஸும் ஒரு ஃபோர் ஓம் ரிஸன்ஸும் பேரலாக கனெக்டாக இருக்குது அப்போது இந்த இதில் ஃபோர் ரோம் ரெசன்ஸில் ஃபோ ஆகிற கரண்ட் அப்படி என்னன்னு கேட்காங்க அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து கரண்ட் வந்து சேம் கரண்ட்டாக இருக்குது ஏன்னா போது கரண்ட் வந்து ஆகும் அப்போ நம்ம இப்போ ஃபோ இப்போ ஃபோர் ரோம் ரிசன்ஸில் எவ்வளோ கரண்ட் ஃபோர் ஆகும் கேட்டாங்கன்னா இப்போ நம்ம ஈக்குவல் ரெசன்ஸ் கண்டுபிடிச்சி பேரல் ஃபார்மில் அப்ளை பண்ணி மறுபடியும் கரண்ட்டை வச்சு வோல்டேஜ் கண்டுபிடிச்சி அப்போ இந்த வோல்டேஜ் தான் இங்கே ஃபுல்லாக அப்ளை ஆகும்னு கண்டுபிடிச்சி மறுபடியும் அந்த வோல்டேஜ் வச்சு நம்ம கரண்ட் கண்டுபிடிப்போம் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது ஆனால் இப்போ கரண்ட் டிவிஷன் ரோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாகவே கண்டுபிடிச்சலாம் இப்போ ஃபோர் இப்போது ஃபோ ஃபோர் ரோம் ரெசிடன்ஸில் ஃப்ளோவாக கரண்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னு வச்சிங்கன்னா இப்போ எப்படின்னா ஆப்போசிட் ரெசிடன்ஸ் இப்போ இந்த கரண்ட் ஃப்ளோ எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆம்ஸ் இங்கே வருதுன்னா இப்போ இங்கே ஆப்போசிட்டாக ஃபோர் ஹோமுக்கு ஆப்போசிட்டா இந்த ரெசிடன்ஸுக்கு பார்க்கணும் ஏன்னா நான் ஃபோர் கேக்கு கண்டுபிடிக்கி ஃபோர் ஹோமுக்கு பார்க்க அப்போது ஆப்போசிட் டூ ஹோம்ல உள்ள ரெசிடன்ஸோட கரண்ட்டு தான் பார்க்கணும் அப்போ என்ன பண்ணோன்னா ஆப்போசிட் ரெசிஸ்டன்ஸ் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு டோட்டல் கரண்ட் இதான் ஃபார்முலா இப்போது இந்த ஃபார்ம்லாவில் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் ஆப்போசிட் ரெசிடன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டூ சம் ஆஃப் த ரெசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ஃபோ ஃபோர் சிக்ஸ் ஆகிரும் அடுத்து இந்த டோட்டல் கரண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் கரண்ட் வந்து சிக்ஸு இப்போ இது வந்து கேன்சல் ஆச்சுன்னா டூ ஆம்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும் இதே இப்போ நம்ம இதே இதே இங்கேயும் அப்ளை பண்ணலாம் இப்போ டூ ஓம் ரெசிடன்ஸ்க்கு வந்து கே கேல்குலேட் பண்ணணுமா ஐ டூ அப்படின் போட்டு இந்த இதில் ஃப்ளோ ஆகண்ட் கேட்கல பண்ணிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் ரெசன்ஸ் கரெக்ட் பண்ணி அப்போ அதுக்கு இருக்கிறது என்னன்னா ஃபோர் ஃபோர் டூடு பை சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் எதுவும் கேன்சல் ஆகி மறுபடியும் ஃபோர் ஆம்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும் ஏன் அப்படி தலையில் நடக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லோவர் ரெஸ்டன்ஸ் பார்த்துல வந்து கரண்ட் வந்து ஹையாக ஃப்ளோ ஆகும் ரெஸ்டன்ஸ் வந்து ஹையாக இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் வந்து லோவாக ஃப்ளோ ஆகும் அதனால தான் இப்போ ஃபோர் ஆமில் வந்து இங்கே வந்து டூ ஆம்ஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது இதே டூ ஓமில் ஃபோர் ஆம்ஸ் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது இதுதான் லாஜிக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓல்டேஜ் டிவிஷன் ரூல் ஓல்டேஜ் டிவிஷன் ரூல் வந்து ரொம்ப ஈஸி தான் இப்போ வந்து ஒரு சிக்ஸ் ஓல்ட் இதே மாதிரி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு ரெண்டு ரெசன்ஸ் அப்படியே சீரியஸாக கரண்ட் ஆகிருக்கு ஒன்று த்ரீ ஓமு இன்னொன்று இது நைன் ஓம்னு எடுத்துக்கணும் சரி இப்போது இந்த நைன் ஓம் ரெசன்ஸில் உள்ள ட்ராப் என்ன அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்போது வோல்டேஜ் டிவிஷன் ரூல் வந்து எப்படி யூஸ் ஆகுனா ஃபஸ்ட்டு வோல்டேஜ் டிவிஷன் இப்போ நைன் ஓம் ரெசன்ஸில் ட்ராப் பண்ணுமே இதில் வந்து அந்த ரெஸ்டன்ஸ் டேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்க இந்த ஒரு ரெசன்ஸுன்னு தான் எடுக்கணும் ஏன்னா எனக்கு இந்த ரெசன்ஸ்லாம் ட்ராப் பண்ணுவோம் அதனால் டேட் ரெசிஸ்டன்ஸ் பை சம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு டோட்டல் வோல்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்புறம் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணிங்கன்னா டேட் ரெசன்ஸ் இந்த ரெசிடன்ஸில் தான் ட்ராப் ஓல்டேஜ் வேணும் அப்போ நைன்னு எடுத்துக்கலாம் இப்போ நைன் எடுத்துகிட்டு சம்மாவது ரெசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ப்ளஸ் நைன் டுவெல் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து டோட்டல் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா சிக்ஸு கேன்சல் பண்ணிங்கன்னா டூ வரும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வோல்டேஜ் ட்ராப் வந்து நைன் ஓம் ரெசிடன்ஸில் இருக்கும் இதே த்ரீ ஓமுக்கு எப்படினு பார்ப்போம் த்ரீ ஓம் ரெசிடன்ஸ்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் த்ரீ டிவெல் பை சம்மாவது ரெசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டுவெல் இன்ட்டு சிக்ஸ் இப்போ இங்கே கேன்சல் ஆகும் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஓவராலாக ஆட் பண்ணால் நமக்கு வந்து சிக்ஸ் ஓல்ட்டு கிடச்சிருமா அப்போ இப்படி தான் இந்த வோல்டேஜ் வந்து ட்ராப் ஆகுது இங்கே ஞாபகம் வச்சிக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போது வோல்டேஜ் எடுக்கும் எடுக்கும்போது அந்த மட்டும் தான் பர்டிகுலர் ரெஸ்டன்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம் பிகாஸ் வோல்டேஜ் வந்து அப்படி சீரியஸாக போகும்போது ட்ராப் ஆகும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இது கரண்ட்டை வந்து கரண்ட்டுக்கும் ரெசன்ஸுக்குள்ள ஈக்குவேஷன் பார்த்திங்கன்னா மாறும் இப்போ கரண்ட் போக ஆப்போசிட் ரெசிடென்ஸ் எடுக்கும் ஏன் இப்படி எடுக்கணும்னா இப்போ நான் ஃபோர் ரூம்மை கன்சிடர் பண்ணும்போது அதில் வந்து கரண்ட் ஃப்ளோ வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால் தான் ஆப்போசிட் ரெசிடன்ஸ் வச்சு கேலுலேட் பண்ணும்போது நமக்கு இது கரெக்டான ஒரு ஃபார்மலா வருது அதனால் இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க இதே கரண்ட் டிவிஷன் உள்ள ஆப்போசிட் ரெசிடன்ஸ் கன்சிடர் பண்ணுவோம் இதே வோல்டேஜ்னா டேட் ரெசிடன்ஸ் கண்டுபிடிப்போம் இவ்வளோ தான் இந்த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் டிவிஷன் ரூல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மேலும் பல வீடியோ வேணுணா தியரிப் பிராட்டிக்கல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்